இவருக்கு 38 வயது ஆகிறதா என்று அனைவரும் வாயை பிளக்கும் அளவிற்கு த்ரிஷா கனவு கனியாக திகழ்ந்து வருகிறார். இன்னும் கல்யாணமாகாமல் சினிமாவில் கலக்கிக் கொண்டிருக்கிறார். சமீபத்தில் இவர் நடித்த பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவை கதாபாத்திரத்தில் அனைவரையும் ஜொல்லு விடும் அளவிற்கு செய்துள்ளார். பார்ப்பவர்கள் பொறாமைப்படும் அழகு, இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கும் உடல் அமைப்பு கொண்டுள்ளதால் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். இப்பொழுது அவருக்கு திருமண ஆசை வந்துள்ளதாம். த்ரிஷா திருமணத்திற்காக சில கண்டிஷன்கள் போட்டுள்ளார். அவர் திருமணத்தை பற்றி மனதில் சில கொள்கைகளும் வைத்துள்ளார். இவரை பல ஹீரோக்களும் ஹீரோயின்களும் இன்னும் திருமணமாகாமல் சுற்றி வருகின்றனர். சமீபத்தில் த்ரிஷா திருமணத்தை பற்றி ஒரு செய்தியை பகிர்ந்துள்ளார். அதில், வாழ்நாள் முழுவதும் சேர்ந்து வாழக்கூடிய நபர் இவர்தான் என்று என் மனதில் தோன்ற வேண்டும். அப்படி ஒருவரை சந்தித்தால் நிச்சயம் திருமணம் செய்து கொள்வேன் என்று தெளிவாக கூறியுள்ளார். அது மட்டுமன்றி, திருமணத்திற்கு பின் விவாகரத்து செய்து கொள்வதில் எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. திருமணத்திற்கு பின் ஒரு அழகான வாழ்க்கை இருக்கிறது. குடும்பம், இல்லற வாழ்வு, குழந்தைகள் என அந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். இவர் இவ்வாறு கருத்து தெரிவித்திருப்பது மறைமுகமாக விவாகரத்து பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து வரும் சமந்தாவை தான் கூறுகிறார் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. சமந்தா மற்றும் நாக சைத்தன்யா அவசர அவசரமாய் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். பெரிய இடத்திற்கு மருமகளாக சென்று படாத பாடுபட்டு ஓய்ந்து விட்டார் சமந்தா. பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக இப்பொழுது விவாகரத்தும் பெற்றுவிட்டார். இதே போல் தனுஷ் ஐஸ்வர்யா திருமணமும் முடிவுக்கு வந்து இழுபறியில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.